ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதுக்கு பேர் தான் வ்ளாகா. இன்னைக்கு வந்து எங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். புதுசாக இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஸோ சிலருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும், கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருக்கீங்க, அண்ணா அக்கா வந்து நீங்கள் மலையாளியா, அண்ணா வந்து தமிழா, அப்படி எங்கே இருக்கீங்க, அதெல்லாம் அந்த மாதிரி குட்டி பற்றி அதெல்லாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து நினச்சோம் ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வீடியோ போடலாம். மேபி இது வந்து இந்த மாதிரி சொன்னால் ஈஸியாக நம்ம கொஞ்சம் கனெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி எங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜன். ரோஜன் வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்கான நேமு அப்படின்னு சில பேர், நல்லா இருக்கே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் ரோஜனா, மிஸ்டர் ரோஜன் அப்படின்னு வந்து எங்கேயாவது நேம் போய் ஃபில்லப் பண்ணி கொடுத்தோன்னா அப்படியும் சொல்லி நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தனியாக நமக்கு வந்து எனக்கு வந்து என்னோடய நேம் ஈஸியாக தெரிஞ்சிடும், ஓ இவங்க தான் ரோஜன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். இன்னொரு வகையில் பையன் நேம் மாதிரியும் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் எங்களோட கேட்டிருக்காங்க, ரோஜன்ங்கிறது யார், உங்கள் பிரதரா அப்படின்னு. இல்லை இல்லை, என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இது ரொம்ப யூனிக்கான நேம் தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இந்த பாஷா படத்தில் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு. ரொம்ப அழகான பேர் ஜினுன்னு சொல்லிட்டு எங்களை பையன் வந்துட்டு அது வந்து இனோக்குன்னு மாதிரினா. ஆமாம், அவர் வந்து இப்போ மம்மாலாம் கூப்பிட்றது இல்லை, ஜினு ஜினுன்னு தான் கூப்பிட்றான். ஸோ ஜினுன்றது என்னோட இன்னொரு நேம். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி கூப்பிடலாம். இவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், கார்த்திக், கார்த்திகேயன். பட் எல்லாரும் வந்து கார்த்திக் கார்த்திக் அப்படி சொல்லி கொடுவாங்க. ஸோ நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை தான். என்னோடய நேட்டிவ் வந்து கேரளா, திருச்சூர். அம்மா அப்பா ரெண்டு பேரும் திருச்சூர் தான். பட் வந்து அப்பா வந்து சின்னதுலேயே வந்துட்டாங்க, அம்மா வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்தனால நான் பிறந்து வளர்ந்தது, என் தம்பி பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னை தான். ஸோ நாங்கள் சென்னையில் செட்டில்டு. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க மலையாளி அப்படி சொல்லிட்டு, நீங்கள் எப்படி கெஸ் பண்ணீங்கன்னு தெரியல, கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து யாருமே நான் வந்து மலையாளியா அப்படின்னு என்னை பற்றி நான் மலையாளி அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய ஸ்லாங்கில் கொஞ்சம் கூட ஒரு மலையாளம் இது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா சின்னதே வந்துட்டாங்க, பட் அம்மா வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் எழுத படிக்க பேசலாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதனால் வீட்டில் ஃபுல்லாக தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் எங்களுக்கும் அப்படியே தமிழ் வந்துடுச்சு. ஸோ இப்போ கூட ரிலேட்டிவ்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, என்னது மலையாளியாக இருந்துட்டு மலையாளம் கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நல்லா புரியும், அதாவது மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பேசணும் தானே, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பேசுவேன். கோயம்புத்தூர்ல செவன்த்துல இருந்து சென்னை ஆரம்பிச்சது. அப்படியே வந்து உங்க சென்னை தான் அப்படியே ஆரம்பிச்சு எல்லாம் கண்டினியூ ஆயிடுச்சு. ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. ஸோ இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. தம்பி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு படத்துல. மூணு படம் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டரா. பண்டிகை, தரமணி, அப்புறம் இப்போ ரீசெண்டா சூப்பர் டீலக்ஸ் படத்துலயும் அசிஸ்டன்ட் டைரக்டரா பண்ணியிருக்காரு. இதுதான் இவங்களோட குட்டி ஃபேமிலி. எனக்கும் அதே மாதிரி ஒரு குட்டி ஃபேமிலி தான். நான், அப்பா அம்மா, நான், தம்பி. தம்பி வந்து ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பா வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அம்மா வந்து டீச்சராக இருந்தாங்க. இதுதான் என்னுடைய ஃபேமிலி பற்றி. அவங்க எல்லாமே இன்னும் சென்னையில் தான் இருக்காங்க. 2010 வந்துட்டு நான் துபாய்க்கு வந்தேன். ஸோ எல்லாரும் வந்து சொல்கிற மாதிரி வந்துட்டு ஓகே ஒரே ஒரு விசா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அங்கே போட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் துபாய்க்கு வந்தது. அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு இருக்குது இது வரைக்கும். 2012 ஜூனில் வந்து எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் மந்தே நான் வந்து துபாய்க்கு வந்துட்டேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில், அதுக்கப்புறம் வந்து இங்கே அந்த ஈத் டைம்னால கொஞ்சம் ஃபாஸ்டிங், வெளியிலலாம் எங்கேயும் ஒன்றும் ஒரு அவுட்டிங்கோ பெருசாக ஒரு ஹாப்பனிங்காக இருக்காது அந்த ஒரு டைமில். அதனால அந்த டைம் நான் கரெக்டாக வரும்போது அச்சோ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப உண்மையாகவே எனக்கு ஹோம் சிக் வந்துருச்சு. இவங்க காலையில் போயிடுவாங்க, ஒரு இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 7 அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் 6-7 ஆகுறதுக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப அப்படியே தனியாக, ஏன்னா எப்பயுமே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அந்த மாதிரிலாம் எல்லோரும் சுற்றி இருந்தது, திடீர்னு ஒரு மாதிரி தனியாக ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப.
அதனால் இவங்களும் ஒன்றும் பெருந்தன்மையாக என்னை வந்து அப்பப்போ ஊருக்கு போவேன் வருவேன் ஊருக்கு போவேன். அப்புறம் அங்கே போனோடனே எனக்கு இவங்களும் மிஸ் பண்ணுற மாதிரி காக்கி எனக்கு துபாய்க்கு போகணுமே துபாய்க்கு போகணுமேன்னு சொல்லிட்டு இங்கே வருவேன். இதே ஒரு பொழப்பாக போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு 2-3 இயர்ஸ் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா வந்து கத்தார் கொஞ்ச நாள் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஆனால் வந்து யுஏஇலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் அபுதாபியில் கொஞ்ச நாள் இருந்தோம், துபாயில் கொஞ்ச நாள் இருந்தோம், இப்போ ஷார்ஜாவில் இப்போ அட் ப்ரெசென்ட்லி நாங்கள் ஷார்ஜாவில் இருக்கோம். ஆனால் வந்து உங்கள் ஒர்க்குக்கு வந்து துபாய் தான் போயிட்டு வருவாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே ஆல் செட், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ 2012 கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் கழித்து தான் நான் வந்து கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆனதும் வந்து ரொம்ப ஒரு மிராக்கிள் தான், ஏன்னா வந்து நான் வந்து எதிர்பார்க்காத டைமில் அப்படி கன்சீவ் ஆகிட்டேன். அது பற்றின ஒரு அப்புறமா ஒரு ஸ்டோரி, அது கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சொல்லுங்கள், நான் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் என்னோடய ப்ரெக்னென்சி, என்னோடய டெலிவரி ஸ்டோரி எல்லாம் சொல்கிறேன், எங்களோடய வெட்டிங் ஸ்டோரி அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இது பேசிக்காக சொல்கிறேன் இல்லையா, அதனால் அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து 6th இயரில் வந்து இவர் பிறந்தார். இவர் தான் எங்களுடைய குட்டி பாப்பு. அக்டோபர் மந்த்தில் இவருக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது, இப்போ 1.5 வயசு ஆகுது, இன்னொரு 2 மந்த்ஸில் 2 இயர்ஸ் ஆகிடும். ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பிரைவேட் கம்பெனியில் எம்இபி இன்ஜினியராக இருக்கேன். ஓகே, நான் வந்து அப்பப்போ பார்ட் டைம் ஜாப் மாதிரி போவேன். தட் இஸ் பார்ட் டைம்னா, ஃபுல் டைம் போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த 2 இயர்ஸ்க்கு விசா, கொஞ்சம் நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருந்தது அந்த டைமில், அப்போது இப்போவும் இருக்குது தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு யோசிச்சேன், ஊருக்கு போகல வரலன்னா ஒரு மாதிரி ஆகிடுவோம், இவங்க இது வந்து இவங்க கொடுக்குறப்ப தான் லீவ்லாம் போகணும், இதெல்லாம் வேலைக்காவது சொல்லிட்டு இன்டர்வியூ போவேன், செலக்ட் ஆவேன், நான் போட்டேன், அப்படியே தான் போயிட்டுருந்தது. அப்புறம் வந்து பார்ட் டைம்ஸ் ஜாப் போகலாம், பார்ட் டைம்னா ஃபுல் டைம் தான், பட் டெம்பரரியாக இங்கே வந்து வெக்கேஷனுக்குலாம் போவாங்க இல்லையா, 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அந்த மாதிரிலாம் வெக்கேஷன், இந்த மெட்டர்னிட்டி லீவெல்லாம் போகும்போது அந்த ஜாபை நம்ம இது பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஜாப் போயிட்டு இருந்தேன். ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொட்டீனாக ஃபீல் ஆச்சு. தட் இஸ் காலையில் போனோம், அதே மாதிரி ஒரு சிஸ்டமை திறந்தோம், அவங்க சொல்கிறது அதே ஒர்க் பண்ணோம், அப்படியே முடிச்சு அப்படியே வரோம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலி அது ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை, ஏதோ ஒரு எதுக்குள்ளேயோ அப்படியே ஒரு சர்க்கிள்குள்ளே அப்படியே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதனால் வேறு எதுவும் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. யூடியூப்ன்றது முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசையும் இருந்தது, பட் அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. தென் மீன் வயல் வந்து என்னோடய அம்மாவும் தம்பியும் இங்கே ஊருக்கு வந்திருக்கும் போது, வெளியிலலாம் போயிட்டுருக்கும் போது இவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி எடுக்கிறியா, அது பேசாமல் நீ யூடியூப்பில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அண்ட் ஆல்சோ வந்து தம்பியும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க சப்போர்ட்க்கு, ஸோ அதனால் நீ வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்படி தான் நானும் என் தம்பியும் தான் சேர்ந்து ஆக்சுவலி ஆரம்பித்தோம். அப்படி தான் வந்து எங்களுடைய யூடியூப் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோலி ஸ்லோலி இவங்க ரொம்ப கேமரா ஷையாக இருந்தாங்க, பட் அந்த கப்புள் சேலஞ்சஸ் இதெல்லாம் வரும்போது வேறு சாருக்கு ஆப்ஷனே கிடையாது, வந்து உட்காந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நல்லா சிக்க வச்சு உட்கார வச்சாச்சு. இப்போ வந்து ரொம்ப பயங்கர கம்ஃபர்டபுளாக ஆகிட்டாங்க, என்னோட கம்ஃபர்டபுளாக பேசுகிறாங்க. அப்படியா? ஆமாம், எல்லாம் அப்படியான நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லாம் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். நான் போன வீடியோ சொல்லிட்டேன், பட் ஸ்டில் நான் சொல்லணும், நீங்கள் போடுற கமெண்ட்டு, நீங்கள் கேட்குறத, நீங்கள் உங்கள் லவ், லைக் யாருன்னு நமக்குள்ளே யாருன்னு தெரியாது, பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த கனெக்ட் ஆகி உங்களோட அந்த சப்போர்ட் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நம்மளுடைய சேனலில் நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கலான்னா, மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கப்புள்ஸாக நாங்கள் வந்து நிறைய வந்து ஃபன் கேம்ஸ், சேலஞ்சஸ்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வருது, எனக்கே அடுத்த வீடியோ போடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமான சேலஞ்ச் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் ரிலேட்டட், எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும் அதெல்லாம், இப்போ இங்கே துபாயில் யுஏஇக்குள்ளே இருக்க பியூட்டிஃபுல் பிளேசஸ்லாம் வந்து இருக்கும், நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் லைவாக, லைக் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக அது டீட்டெயிலாக காட்டலாம், அவங்களுக்கும் நல்லா பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அங்கே இருக்கிறது காட்டும்போது நமக்கு வந்து அங்கேயே நம்மளே கூட ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து ட்ராவல் வீடியோஸ், அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்டு, நம்ம ஊர் ஃபுட்டு அதெல்லாம் வந்து ப்ளாக்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் போடுறோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் எங்களுடைய ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது ஆர் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, முடிஞ்ச கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது ஒரு பெரிய ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். செகண்ட், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, இல்லை வந்து பிடிச்சிருக்கு, இன்னும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சீக்கிரம் மீட் பண்ணலாம். பாய் பாய் பாய். ஓகே, பாய் பாய்.